இன்றைய வணக்கம் தமிழகத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது மருத்துவம் உங்களுக்காக. இந்த பகுதியில் எனக்கு மருத்துவ ஆலோசனை குறித்து யார் என்ன தகவல் தராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, மருத்துவம் உங்களுக்காக என்ற பகுதியில் வந்து ஒவ்வொரு வாரமும் தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து வியாதிகள் வராம தடுக்க வேண்டிய முறைகளும் பல வியாதிகள் பற்றியும் உங்களுக்கு அன்றாடம் சில டிப்ஸ், யூஸ்ஃபுல் டிப்ஸ் சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நான் வந்து ஜீரணத்துறை பற்றி, ஜீரணம் என்றால் என்ன, அஜீரண கோளாறுகள் என்னென்ன நமது மக்களிடையே காணப்படுகிறது, அது வருவதற்கான காரணங்கள் என்ன, இதை வராமல் தடுப்பதற்கான முறைகள் என்ன, யார் யார் வந்து முன்கூட்டியே சில பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க பாத்தீங்கன்னா எஞ்சான் உயிருக்கு வந்து எஞ்சான் உடம்புக்கு வந்து ஒருதான் வயிறுன்னு சொல்றாங்க. குடல் நல்லா இல்லைன்னா உடல் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கல்லீரல்ல நல்லா இல்லைன்னா அது ஒரு தொழிற்சாலை, உடம்புடைய தொழிற்சாலை நல்லா இல்லைன்னா உங்களுக்கு உடம்பே நல்லா இருக்காது. நீங்க ஒரு வண்டி எவ்வளவு அழகான ஒரு வண்டி இருந்தாலும் ஒரு பெட்ரோலோ டீசல் இல்லைன்னா வண்டி ஓடாது. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வந்து ரத்தத்துல கலந்து செரிக்கலைன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வந்து அஜீரண கோளாறா மாறிடும். இப்ப வந்து அஜீரண கோளாறு ஒரு புள்ளி விவரப்படி பாத்தீங்கன்னா நமது மக்களிடையே குறைந்தது மூணுல ஒரு பங்கு, அதாவது 30% மக்களுக்கு அன்றாடம் ஏதாவது ஒரு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணங்கள் வந்து பல முறையான காரணங்கள். அதை பத்தி தெரியணும்னா ஜீரண மண்டலம்னா என்னது, எப்படி ஜீரணம் நன்றாக செயல்படுகிறது, அதனால குறைபாடுகள் வந்து எப்படி அஜீரணம் ஏற்படுகின்றது நான் சொல்லணும்னா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வாய் வழியாக உணவு குழாய்க்கு போய், உணவு குழாயில இருந்து இறைப்பைக்கு போய் சிறுகுடல்ல தன்மைப்படுதல், அதாவது டைஜஷன் ஆகுது. சக்கைகள்லாம் பெருங்குடல் வழியாக மலமாக வெளியே வருகிறது. இந்த ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு வந்து கல்லீரல். அது பித்த நீர் சுரந்து பித்த குழாய் வழியாக பித்த பை வழியாக வந்து குடலுக்கு வந்து சேருது. இன்னொரு சிறிய உறுப்பு, ரொம்ப முக்கியமான உறுப்பு கணையம் சொல்றது, அதை பேன்க்ரியாஸ் சொல்றோம். அதுல கணைய நீர் வந்து குடல்ல வந்து கலக்கும் போது நம்ம சாப்பிடுற உணவில் இருக்கிற மாவுச்சத்து, புரதச்சத்து, அப்புறம் கொழுப்பு சத்து எல்லாம் வந்து ஜீரணிக்கப்படுகிறது. இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் நமக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அது மக்களிடையே காணப்படும் முக்கியமான அஜீரண கோளாறு என்னன்னா உணவு குழாயில அமில அரிப்பு நோய்னு சொல்றோம், ஈசோஃபெஜைடிஸ், நெஞ்சரிசல் ரொம்ப இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து குடல் புண், டியோடினல் அல்சர்னு சொல்றோம், இந்த இடத்துல குடல் புண் ஏற்படலாம். இந்த சிறுகுடல்ல இருக்கிற குடல் உறிஞ்சுகள் வேலை செய்யலன்னா தீராத வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இல்ல வைரல் இன்ஃபெக்ஷனோ வேற தொற்று வியாதிகள்னால காலரானால கூட இந்த சிறுகுடல் பாதிக்கப்படலாம். அதை விட முக்கியமான ஒரு உறுப்பு என்னன்னா பெருங்குடல்ல வந்து பாதிப்பு ஏற்பட அமீபியாசிஸ். நம்ம போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம், அது அசுத்தமான உணவா இருந்ததுன்னா அந்த தொற்று கிருமிகள் அமீபியாசிஸ் தொற்றுக்குனால வலிச்சு வச்சு வெளிக்கு போகும். நேற்று ஹோட்டல் போனேங்க, இன்னைக்கு ஃபுல்லா லீவ் எடுக்க வேண்டியது கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டா மஞ்சக்காமல ஏற்படும். கல்லீரல வந்து லிவர் என்று சொல்றோம் ஆங்கிலத்துல, இந்த ஈரல் என்றும் சொல்லுவோம். இது பாதிக்கப்பட்டா வந்து மஞ்சக்காமல. இது பாதிக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த பித்த பையில வந்து கல் ஏற்பட்டா பித்த பை கல், அது நம்ம மக்களிடையே அதிகமாக காணப்படுகிறது. இந்த கல் வந்து பித்த குழாயில மாட்டிருச்சுன்னா அந்த மஞ்சக்காமலை, தீராத காய்ச்சல, வயிற்று வலி ஏற்படும். இது பல காரணங்கள்னால வயிற்று வலி ஏற்படலாம். குடல் புண்ணால ஏற்படலாம், நெஞ்சரிச்சல் பிரச்சனையினாலையும் குடல் அடைப்பினாலையும். இந்த குடல் அடைப்புக்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து டுபர்க்ளோசிஸ், அதாவது டுபர்க்ளோசிஸ் நுரையீரல் தவிர குடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி ஆகும். இந்த கணையம் பாதிக்கப்பட்டா தீராத வயிற்று வலி, சக்கரை நோய், வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதை தவிர நம் மக்களிடையே அதிகமாக காணப்படுவது புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், இறைப்பை புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சிறுகுடல் அடைப்பு, பெருங்குடல் புற்றுநோய். இப்ப அதிகமாக நம்ம ஃபாரின்ல போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஆறாங்க மக்களிடையே காணப்படுகிறது வந்து இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், குரோன்ஸ் டிசீஸ் என்றது சிறுகுடலையும் பெருங்குடலையும் பாதிக்கக்கூடாது. இவ்வளவு வியாதிகள் இருக்கிறது. இது ஏன் வருது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்ல வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப இந்த படத்தை பார்த்துலேருந்து உங்களுக்கு தெரியுது இந்த செரிமானம், ஜீரணம் என்றது, டைஜஷன் என்பது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு மிக கடினமான ஒரு ப்ராசஸ். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும்
ஜீரண வியாதிகளுக்கான அறிகுறிகள், அதாவது என்னென்ன அறிகுறிகள்னா வயிற்று வலி, ஏப்பம், புளிச்ச ஏப்பம் வர்றது, வாந்தி வர்றது, வயிற்றுப்போக்கு வர்றது, மலச்சிக்கல் வர்றது, மஞ்சக்காமலை வர்றது, அப்புறம் வந்து பசி இல்லாம இருக்கிறது, தொடர்ந்து வந்து உடல் மெலிந்துகிட்டே போறது, இதெல்லாம் வந்து ஜீரண வியாதிகளுக்கான அறிகுறிகள் ஆகும். அந்தந்த அறிகுறிகளை வச்சு எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த வியாதினால அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றத கண்டுபிடிக்கிறதா ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவருடைய வேலையாகும். இந்த வியாதிகள்லாம் ஏன் வருதுன்னா தொற்று கிருமிகளால வரலாம், நம்ம பழக்க வழக்கங்கள், அதாவது மது குடித்தல், சிகரெட்டு புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் பரம்பரையினாலையும் வரலாம், ஜெனட்டிக் டிசீஸ்னாலையும் வரலாம், அப்புறம் நம்ம செய்யற வேலையில இருந்து அந்த ஆக்குபேஷனல் ஹஜார்ட் சொல்றோம், அதனாலையும் வரலாம். இவ்வளவு காரணங்களாலே நம்ம ஜீரண மண்டலம் வந்து பாதிக்கப்படுகிறது. இப்ப முக்கியமா வந்து பழைய கான்செப்ட், நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு மருத்துவர் வந்து வியாதி வந்தா போய் பார்க்கணும், வியாதி எப்படி வருதுன்னா அது அறிகுறிகள் வந்தா பார்க்கணும். இப்ப வந்து வயிற்று வலி அப்பெண்டிசைட்டிஸ்னாலும் ஏற்படலாம், குடல் புண்ணாலும் ஏற்படலாம், குடல் அடைப்பினாலும் ஏற்படலாம். அதுல வந்து ஒரு காமன் மேன், அதாவது ஒரு பப்ளிக் வந்து அவங்களுக்கு தெரியாது இதனால வயிற்று வலி, அதனால சுயமாக நீங்களா வந்து வைத்தியம் செஞ்சக்கூடாது, வயிற்று வலி தானே சொல்லிட்டு ஒரு வயிற்று வலி மாத்திரையை சாப்பிடக்கூடாது. அப்புறம் தேவையில்லாத ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் வயிற்று வலி வர்றதுக்கு, அது குறிப்பா வந்து வலி நிவாரண மாத்திரைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி வரும். அதனால வந்து இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது. சில நேரம் வந்து முழுங்க முடியாத முதல் அறிகுறி கேன்சர்னாலேயே இருக்கலாம். இப்போ என்ன கான்செப்ட்னா முந்தி வந்து வியாதியுடைய அறிகுறி வந்த பிறகு ஒரு மருத்துவரை போய் பார்த்துட்டு வியாதி என்ன வியாதி எந்த நிலையில இருக்குன்ற பார்த்து வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு முதிர்ந்த நிலையில்தான் அவங்க வந்து ஒரு மருத்துவரை காண வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அது ஒரு தவறான ஒரு கருத்து ஆகும். ஏன்னா எல்லா உறுப்புகளும் கிட்டத்தட்ட முக்காவாசி, அதாவது 70% மேல பாதிக்கப்பட்ட பிறகுதான் பொதுமக்கள் உணர்ற மாதிரி அறிகுறிகள் தெரிகிறது. ஆனா அந்த அறிகுறிகள் வருவதற்கு முன்னாடியே அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இப்படைய விஞ்ஞான, இப்படைய தலை இந்த நவீன மருத்துவ முறையாகும். என்ன சார் பயமுறுத்துறமாய் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கலாம், நம்ம வியாதிக்கு வந்தாதானே டாக்டர் போய் பார்க்கணும். இப்ப கல்லீரல் வந்து 70% 80% பாதிக்கப்பட்டாதான் சோறு வரும், கால் வீங்கும், அப்புறம் வயிறு வீங்கும், மஞ்சக்காமல் ஏற்படும். அதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இதோடைய முக்கியமான இந்த ஒரு செய்தி ஆகும். குறிப்பாக ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வியாதியை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் எல்லாரும் போய் எல்லா டெஸ்டும் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது அதை வந்து இந்தியாவில் இருக்க எல்லாரும் போய் எல்லா டெஸ்டும் பண்ணிக்கோங்க வியாதி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாரு பண்ணிக்கணும், எந்த வகையான டெஸ்ட் பண்ணிக்கணும், யாரு பண்ணிக்கணும், 40 வயசுக்கு மேல பண்ணிக்கணும். ரெண்டாவது உடல் சோறு உள்ளவர்கள், உடல் மெலிந்து காணப்படுபவர்கள், பசி இல்லாம இருக்கிறவங்க, சார் இந்த ஒரு 5 மாசத்துல ஒரு 10 கிலோ குறைஞ்சிருச்சு சார் அந்த மாதிரி, அப்புறம் இந்த மலம் கழிக்கும் போது ரத்தம் போச்சுன்னா, வாய் வலி வந்து கருப்பு நிறத்துல வாந்தியோ இல்ல ரத்தமோ வந்ததுன்னா, தீராத வயிற்று வலி, தீராத வயிற்று போக்கு, சார் 6 மாசம் எனக்கு வந்து தொடர்ந்து என்ன சாப்பிட்டாலும் போயிட்டே இருக்கு சார், இன்புட் ஈக்குவலன்ட் அவுட் புட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேஷண்ட் வந்து, உள்ள போடுறது உண்டியல் மாதிரி வெளியே வந்துருது சார்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் சார் டான்னு காலையில போவேன், இப்ப வந்து மலச்சிக்கல் வந்த பிறகு என்னால வந்து 3 நாளைக்கு உடைய போறேன், இது வந்து சங்கடமா இருக்கு. தீராத மஞ்ச காமலை, சில பேர் வந்து சார் எங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா, ஹெரிடிட்டரி டிசீசஸ், ஜெனட்டிக் டிசீசஸ், சார் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய மது அருந்துட்டேன், சிகரெட்டு புகையை பிடிச்சிட்டேன், அதனால எனக்கு சில வியாதிகள் வருவதற்கு, நிறைய காஃபி சாப்பிட்டேன் சார், நிறைய டீ சாப்பிட்டேன், பயங்கரமா நெஞ்சரிச்சல், இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கவங்க எல்லாம் சில பரிசோதனைகளை செய்து கொண்டா ஜீரணத்துறையில ஏற்படக்கூடிய வியாதிகளை முன்கூட்டியே முன்பாகவே கண்டுபிடிக்க முடியும். என்ன மாதிரி டெஸ்ட்? மாஸ்டர் டைஜஸ்டிவ் ஹெல்த் செக்அப், அல்சர் செக்அப், லிவர் செக்அப், மாஸ்டர் கேன்சர் ஸ்கிரீனிங் செக்அப். சார் பயமா இருக்க பேரை பார்த்தா நினைக்க தோணும், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிம்பிளான டெஸ்ட் எப்படின்னா சில ரத்த பரிசோதனைகள் பண்ணுவாங்க, கல்லீரல் ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, சில வைரஸ் கிருமிகளை கண்டுபிடிக்கக்கூடிய சில டெஸ்டுகளும் பண்ணுவோம், வைரஸ் பி, அது வந்து குறிப்பாக கல்லீரலை தாக்கக்கூடியது. அப்ப தேவைன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு. அதே தவிர முக்கியமா வந்து எண்டோஸ்கோபி தேவைன்னா மேல் வழியாக அப்பர்ஜி எண்டோஸ்கோபி, இறைப்பு நன்றா இருக்கிறதா, உணவுக்குள்ளே நன்றா இருக்கிறதா, அப்புறம் மலக்குடல் பரிசோதனைக்காக கொலோனோஸ்கோபி, இதெல்லாம் அடங்கிய ஒரு பேக்கேஜ் தான் நம்ம வந்து டைஜஸ்டிவ் செக்அப். சோ இது ஏன் சொல்லணும்னா ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து விட்டால்
வியாதிகளை முற்றிலும் நம்ம வென்றுவிட முடியும். ஒன்னு. இரண்டாவது, வியாதிகள் அறிகுறிகள் வந்தபிறகுதான் மருத்துவரை காண்பது என்பது அது பழைய முறை. வியாதிகளை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிப்புதான் இப்போதைய விஞ்ஞானத்துடைய சிறப்பு அம்சமாகும். இந்த விஷயங்கள்லாம் தெரியாம அறிகுறிகளை வச்சு தாமாகவே தானாகவே சுய வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாது. இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஒரு செய்தியாகும். வணக்கம் நேயர்களே, மருத்துவம் உங்களுக்காக என்ற பகுதியில் வந்து பல சிறப்பு மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய மருத்துவ குறிப்புகளை அன்றாடம் வழங்கிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து கல்லீரல் பற்றிய வியாதிகள், கல்லீரலை எப்படி பாதுகாக்கிறது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கல்லீரல் உறுப்பு தானம் வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுகிறது, அது யார் கொடுக்கலாம், அதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரியும் கல்லீரல் வந்து ஒரு தொழிற்சாலை என்று. கல்லீரல் வந்து வயிற்றின் மேல் பகுதியில் வந்து வலது புறத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாகும். கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கல்லீரல் தான் இருக்கிறது, நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த கல்லீரல் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேலைகள் நடக்கிறது. நீங்க கல்லீரலை பார்த்தீங்கன்னா இந்த ஆல்புமின் என்ற புரதத்தை அங்கதான் உற்பத்தி ஆகிறது. பித்த நீர் என்ற ஒரு ஜீரண நீர் கல்லீரல் தான் சுரக்கப்படுகிறது. அதை விட இந்த விட்டமின் ஏ டி என்ற சத்து பொருட்கள்னா அங்கதான் சேமிக்க ஒரு சேமிப்பு கிடங்கு என்று சொல்லலாம் அதை வந்து. அப்புறம் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் மருந்து அப்புறம் உணவுப் பொருட்கள் இல்ல கழிவுப் பொருட்களை கூட அது வந்து சுத்தப்படுத்துகிறது. இப்ப நீங்க பார்க்க போற படத்துல தெரியும் கல்லீரல் தெரியுது. கல்லீரல வலது பக்கம் இடது பக்கம்னு இருக்கு. இது ரெண்டு அடங்கிய ஒரு பெரிய உறுப்பு தான் கல்லீரல. இதுல இருந்து பித்த நீர் சுரந்து பித்த குழாய் வழியாக குடலை வந்து சேருகிறது. இந்த பித்தப்பை என்றது ஒரு சின்ன சேமிப்பு உறுப்பாகும். இதனுடைய பெரிய வேலைகள் ஒண்ணும் இல்ல. ஆனா பித்த பை பழுது போட்டா பித்த பை வந்து அந்த அப்பண்டிஸ் எடுக்கிற மாதிரி இதை எடுத்துடலாம் நம்ம வந்து. இப்ப இந்த கல்லீரல் நீங்க பாக்குறது ஒரு மெட்டபாலி ஃபேக்டரின்னு சொல்றோம். அதாவது வந்து உடம்பின் தொழிற்சாலை என்று சொல்லலாம். எப்படி ஒரு ஊருக்கு ஒரு ஃபேக்டரி இம்பார்ட்டண்டோ அந்த வருமானத்துக்கு ஒரு ஃபேக்டரி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி வந்து நம்ம உடல் இயங்குவதற்கு கல்லீரல் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு ஆகும். இன்னும் வர்ற ஒரு படத்துல நான் சொல்ல போறேன் கல்லீரல எந்த மாதிரி நம்ம பாதிக்கப்படுகிறது, எந்த மாதிரி வியாதிகள்னால பாதிக்கப்படுகிறது. குறிப்பா வந்து இந்த சுத்தமான நீரை பருகாவிட்டால், அதாவது இந்த அசுத்தமான ஈமைத்த பண்டங்கள் சாப்பிட்றதுல ஹெப்படைடிஸ் ஏ மற்றும் ஹெப்படைடிஸ் இ வைரஸ்னால கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமல் ஏற்படும். இந்த ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதாவது வைரஸ் சொல்றோம், ஹெப்படைடிஸ் பி என் சி, ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கோ தாயிருந்து குழந்தைக்கோ இல்ல வந்து இந்த வியாதிகளால பாதிக்கப்பட்டவர்களிடம் உடல் உறவு எடுத்துக் கொண்டாலும் கிட்டத்தட்ட எய்ட்ஸ் மாதிரி வச்சுங்க. பி வைரஸ் அண்ட் சி வைரஸ் வந்து கல்லீரலை தாக்கி கல்லீரல் வந்து பெருசாகி அதனால மஞ்சள் காமல் ஏற்படுகிறது. டைஃபாய்டு என்ற என்ட்ரிக் ஃபீவர், டைஃபாய்டு காய்ச்சல்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால கூட கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அதை தவிர வந்து மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், அந்த மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ், அதனால கூட கல்லீரல் பாதிக்கப்பட்டு அதற்கான அறிகுறிகள் வரலாம். முக்கியமான நம்ம மக்களிடையே காணப்படுகிறது மது. இந்த மது அருந்துவர்களுக்கு இந்த கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அதனால சோர்வு ஏற்படலாம், பசியின்மை ஏற்படலாம், மஞ்சள் காமலை ஏற்படலாம். இதே தவிர நீங்க சின்ன சின்ன கல்லுமாய் பாக்குறீங்களா, இந்த கொலஸ்ட்ரால் அதிகமானா பித்தப்பை சரியா வேலை செய்யலைனா தொத்து கிருமிகள் அதிகமானா பித்தப்பையில வந்து கற்கள் ஏற்படுகிறது. அதை வந்து கால் ஸ்டோன் சொல்லலாம். இந்த கால் ஸ்டோன் ஏற்பட்டா வயிற்று வலி ஏற்படும், மஞ்சள் காமல் ஏற்படலாம், காய்ச்சல் ஏற்படலாம். சில நேரம் இந்த கால் ஸ்டோன் என்ற கல் வந்து அப்படியே பித்தப்பையிலிருந்து பித்த குழாய்க்கு வந்து பித்த குழாய் அடைச்சிரும். அதுதான் கால் பிளாடர் காமன் பைல்டட் ஸ்டோன் சொல்றது. அந்த ஸ்டோனால் என்ன ஆகும்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமலை காய்ச்சல் ஏற்படுகிறது. இதே தவிர உடம்புல பல பாகங்களில் புற்றுநோய் ஏற்படுற மாதிரி கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படலாம், இந்த பித்த குழாயிலையும் புற்றுநோய் ஏற்படலாம், அதனாலையும் பாதிப்பு ஏற்படலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறனால வந்து மஞ்சள் காமலினுடன் நமக்கு தெரிந்த ஒரு காரணத்தை வச்சு அதுக்காக வைத்தியம் பண்ணக்கூடாது. மஞ்சள் காமலை வந்து கல்லீரல் வியாதியின் ஒரு அறிகுறியாகும். இது இந்த வைரஸ்னால ஏற்படலாம், இல்லைன்னா மது அரும்புனால ஏற்படலாம், இல்ல பித்தக்குழாய் புற்றுநோயிலும் ஏற்படலாம். அதுக்கு தகுந்த காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் செஞ்சாதான் நமக்கு வந்து கல்லீரல் வியாதியிலிருந்து விடுபடலாம். இப்ப நீங்க இன்னொரு படத்தை பார்க்க போறீங்க. இப்ப ஒரு நபர் வந்து மது அருந்ததுனால வந்து உடல் மெலிந்து சோர்வாகி வயிறு பாத்தீங்கன்னா பானை வயிறு ஆயிருது. இவங்களுக்கு வந்து கால் வீக்கம் ஏற்படும், வயிறு வீக்கம் ஏற்படும், மஞ்சள் காமல் ஏற்படும். தொடர்ந்து மதி கொடுத்தீங்கன்னா
அதாவது கிட்டத்தட்ட 100 மில்லி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5 வருடம் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். இந்த சீரான கல்லீரலில் வந்து ஒரு புற்றுநோயும் ஏற்படுகிறது. தொடர்ந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த படத்திலிருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கல்லீரல்னா என்னது, கல்லீரலுடைய வேலைகள் என்ன, கல்லீரல் பாதிப்பு எதனால் ஏற்படுகிறது, இப்போ ஒரு ஆளுக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கின்றதுன்னு அறிகுறிகள் என்ன, பசியே சுத்தமாக இல்லாமல் போயிடும், சோர்வாக காணப்படுவாங்க. என்ன சேமிப்பு கிடங்கில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம வயிற்றில் அந்த மாதிரி உண்ணாவிரதம்லாம் இருக்க முடியாது. அது நாள்பட்ட காமல் என்ன, கல்லீரல் வியாதினா காமலை ஏற்பட்டுரும், அப்புறம் கால் வீங்கும், வயிறு வீங்கும். ஏன் வயிறு வீங்குதுன்னா வயிற்றில் தண்ணி சேர்ந்துருது. நாள்பட்ட காமாலையில் பி வைரஸ் சி வைரஸ் ஆல்கஹால் மது வந்தவர்களுக்கு கல்லீரல் வந்து 1 கிலோ கல்லீரல் வந்து அப்படியே 500 கிராம் 300 கிராம் ஆயிரும், சுருங்கி காணப்படும். இதனால என்ன ஆகும்னா பின் விளைவுகள் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து இந்த மசில் சொல்றோம்ல, சதையெல்லாம் தசையெல்லாம் சுருங்கி ரொம்ப மெலிந்து காணப்படுவார்கள். மேலே பார்த்தா மெலிந்து இருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா கால் வீக்கம், சுரக்காய் மாதிரி கால் வீங்கிரும், வயிறு வீங்கிரும், மஞ்சள் கமலை ஏற்படும், வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொட்டீனாக பண்ணுற வேலைகள் கூட பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து ரத்த வாந்தி வர ஆரம்பிச்சிடும். அந்த ஏன் வருதுன்னா கல்லீரலுக்கு போடக்கூடிய ரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் என்ற ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது ஒரு பின்விளைவு ஏற்படுகிறது. அதனால் இன்னும் நாள்பட்ட கல்லீரல் வியாதிகளுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுகிறது. இது முக்கியமான 3 காரணம் என்னன்னா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், அதை விட இன்னொரு காரணம் வந்து மது அருந்துதல். இது 3 தான் நம்ம சமுதாயத்தில் பரவலாக காணப்படுகிறது. ஆனால் எல்லா வியாதியுடைய அறிகுறி வந்து மஞ்சக்காமலை. அதில் நம்ம பொதுமக்கள் வந்து மஞ்சக்காமலை தானேன்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத சில வழிமுறைகளான சூடு போட்டுறது, தாயத்தை கட்டிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து வரனால ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டிய புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியாமல் போய் அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வந்ததுனால ஒரு சிகிச்சையில் வெற்றி அடையாமல் போயிடுறாங்க. ஸோ மஞ்சக்காமலைன்னு வந்த உடனே இது அடைப்பினால வந்த காமாலையா, கல்னால வந்த காமாலையா, புற்றுநோயானால காமாலையா, இல்லை கல்லீரல் பாதிப்பு மது அருந்தினால வந்த காமாலையான்றதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இந்த ஒரு நிகழ்ச்சியுடைய முக்கிய செய்தியாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. மது அருந்தவர்களுக்கு மதுவை நிப்பாட்டணும், கல்லீரலில் அந்த பித்தப்பையில் கல் இருந்தால் அந்த கல்லை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து இந்த அடைப்பு காமாலைக்கு என்ன மாதிரி சிகிச்சை தர்றோம்ன்றத பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த லேப்டாப்பில் பார்க்குறீங்க, இந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து பித்த குழாயில் கல்லுனால மஞ்சக்காமலை ஏற்பட்டிருக்குது. இவருக்கு வந்து எண்டோஸ்கோப்பி என்ற அறுவை சிகிச்சையில் அதை வாய் வழியாக போய் வயிற்று கிளிக்காமல் இந்த எண்டோஸ்கோப் மூலியமாக இந்த கல்லை இடைவெளி எடுத்துரும். அதான் நீங்கள் இப்போ வந்து ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ மஞ்சக்காமலைக்கு தகுந்த ஒரு சிகிச்சை நம்ம கொடுக்கணும்னா அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து சிறுகுடல், இந்த சிறுகுடலும் பித்த குழாயின் சேர்ற இடம். இது வந்து இந்த எண்டோஸ்கோப் வந்து வாய்வழியாக போய் இந்த சிறுகுடலுக்கு போய் சேர்ந்துட்டு அங்கிருந்து வெளியேருந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த ஒரு டெக்னிக் பேர் தான் எண்டோஸ்கோபி முறை, அதாவது இஆர்சிபின்னு சொல்கிறோம், எண்டோஸ்கோபிக் ரீட்ரோகிரேட் கொலஞ்சியோ பேங்க்ரோட்டோகிராம். இந்த பித்த குழாயில் ஒரு மருந்து ஊற்றி கான்ட்ராஸ்ட் ஊற்றி கல்லை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை கட் பண்ணுறோம். அந்த கல் எடுக்கிறதுக்கு வேண்டிய வழியை வந்து துவாரத்தை வந்து பெருசுப்படுத்துகிறோம். நம்ம வந்து இதெல்லாம் வாய்வழியாக பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான அதிநவீன சிகிச்சை முறையாகும் இஆர்சிபின்னு சொல்கிறோம். இந்த கல்லை பிடிக்கிறதுக்காக ஒரு பேஸ்கட் வச்சு எடுக்கிறோம். இதுதான் இந்த கல். இந்த கல்லுனால தான் அடைப்பு ஏற்பட்டு மஞ்சக்காமலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு இதில் நீங்கள் பார்க்க போகிறது, இந்த பித்த குழாயில் புற்றுநோய் ஏற்பட்ட ஒரு நபருக்கு வந்து மஞ்சக்காமலை. இவர் அதை தெரியாமல் அவராக சுயமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை வந்து எப்படி சிகிச்சை அளிக்கிறோம்னா, ஒரு இப்போ ஹார்ட் வியாதிகளுக்கெல்லாம் எப்படி ஒரு ஸ்டென்ட்டு செயற்கை குழாயை பொறுத்துறோம், அந்த மாதிரி பித்த குழாயில் ஒரு செயற்கை குழாயை பொறுத்துட்டோம்னா மஞ்சக்காமலை அரிப்பெல்லாம் குறைஞ்சிரும். இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து எண்டோஸ்கோப் மூலியமாக இந்த செயற்கை குழாயை எப்படி பொருத்த போகிறோம்ன்ற பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை குழாயை அந்த உரிய இடத்துல போய் கொடை மாதிரி விரிஞ்சிரும். உள்ளே வந்து நூல் மாதிரி இருந்தது, இப்போ உள்ள அது சரியான ஒரு அமைப்பில் போய் வச்சிட்டோம்னா இது எண்டோஸ்கோப் மூலியமாக வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வழியாக போய் இந்த பித்த குழாய் அடைப்பை கண்டுபிடிச்சாச்சு. இது இது புற்றுநோயினால் வந்து அடைப்பு காமாலை. அவருக்கு பசை ஏற்பட்டு ரொம்ப தீவிரமான ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்போ இந்த மெட்டல் ஸ்டென்ட் என்ற ஒரு புதிய ஒரு நவீன சிகிச்சை முறையினால் இந்த ஸ்டென்ட் செயற்கை குழாயை உள்ளே பொருத்தி அவங்களுக்கு பித்தம் குடலுக்கு வர்ற மாதிரியும் அந்த பசெல்லாம் எடுத்துடுறோம் நம்ம. ஸோ இது வந்து இந்த நபருக்கு வந்து 2 நாள் நல்லாயி, அடுத்த நாள்
வீட்டுக்கு போற மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடிகிறது. இப்ப நீங்க லேப்டாப்ல பார்த்தது வந்து அடைப்பு காமலைக்கான ஒரு சிகிச்சை முறை. ஆனா நாள்பட்ட கல்லீரல் வியாதினால வர்ற மஞ்ச காமலைக்கு ஒரே தீர்வு வந்து கல்லீரல் உறுப்பு தானம், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றது. இறந்தவர்களிலிருந்து அந்த கல்லீரல் எடுத்து வைக்கலாம், அது வந்து கடாவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆனா வந்து அதனுடைய அது நம்ம கிடைக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், குறைவாக இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 200,000 பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்தியாவில். அப்ப வேற என்ன மாற்று வழினா, உயிரோடு இருக்கிறவங்களும் அது கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கோ, இல்ல அம்மா அப்பா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது வந்து உயிருள்ள உள்ளவர்கள் கூட என்ன சார் ஒரு கல்லீரல் தானே இருக்கு, எப்படி கொடுக்கணும்னா பாதி கல்லீரல் எடுத்துரும். பாதி கல்லீரல் எடுத்தா உயிரோட இருக்க முடியுமாண்ணா? கல்லீரலுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் எந்த உறுப்புக்கு இல்லாத என்னன்னா தானாக விருத்தி அடைஞ்சிரும். இப்ப பாதி கல்லீரல்ல உள்ள இருந்தாலும் அது முழு கல்லீரலா மாறிடும், வேற எந்த உறுப்புக்கும் இந்த சிறப்பு அம்சம் இல்லை. சோ உயிர் உள்ளவர்கள் கூட பாதி கல்லீரலை வந்து அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கலாம். இறந்தவர்களிருந்து கல்லீரல் தானம் நம்ம எடுத்துக்கிறோம், அதான் கடாவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதை விட முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா மஞ்சக்காமலைக்கு பல காரணங்கள் இருக்கு. அது என்ன